ஹாய் இப்ப நம்ம பார்க்க போறது மத்தியமால தோஹா வழி தான் நம்ம பார்க்க போறோம் மத்தியமா நியூ சிலபஸ் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான சிலபஸ் இதுல உங்களுக்கு என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க சோ தட் உங்களுக்கு அந்த வீடியோஸ் நியூ சிலபஸ்ல லெசன்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரிசீவ் ஆகும் ஓகேவா அதாவது கஸ்தூரி குண்டல் பசே அந்த கஸ்தூரின் ஒரு நறுமணம் ஒரு வாசனை அது வந்து குண்டல் பசே அப்படின்னா அந்த நாபியில வந்துகிட்டு இருக்கு அந்த மான் இருக்கு இல்லையா அந்த மானனுடைய நாபியில் அந்த அந்த ஸ்மெல் வந்து வந்துகிட்டு இருக்கு நிறைஞ்சிருக்கு ஓகேவா சோ இது வந்து அந்த தொப்புல் அப்படின்னு சொல்லுவாங்க நேவல் இங்கிலீஷ்ல நேவல் சொல்றோம் தொப்புல்ல வந்து அந்த நறுமணம் வீசிக்கிட்டு இருக்கு ஆனா மிருக்குன்றது இந்த இடத்துல மான நான் தோஹை நடத்தும் போது இதுக்கான மீனிங் ஒரு சிலதுக்குலாம் நீங்க அப்படியே பென்சில மேல எழுதி வச்சுக்கோங்க நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா திருப்பி படிக்கும் போது உங்களுக்கு மெமரைஸ் ஆகாது ஓகேவா ம் எப்பவுமே பென்சில் கையில இருக்கட்டும் சோ மிருக் அப்படின்னா என்னன்னா டீர் மான் டூங்டே பன் மாஹிங் அது என்ன பண்ணது டூங்டேனா சர்ச் பண்ணதான் இந்த இடத்துல பன் மாஹிங் இந்த இடத்துல பன் அப்படின்றது வனம் காடு மாஹிங்னா தேடிக்கிட்டு இருக்க காடு ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கு அதாவது கஸ்தூரின்ற அந்த மனம் வந்து அதனுடைய நாபிலே வருது இந்த அந்த நேவல்லே வருது ஆனா அந்த மானு காடு ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கு ஸோ ஐசி அது போல கடி கடி ராமஹ ஒவ்வொரு இடத்துலயும் எல்லா இடங்கள்லயும் ராமர் வந்து கடவுள் வந்து இருக்கிறாரு துனியா தேகே நாகிங் ஆனா இந்த மக்கள் வந்து அதை பாக்குறதே கிடையாது எல்லாத்தையும் வெளியிலேயே தேடிக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லாவற்றிலுமே கடவுள் இருக்கிறாரு அப்படின்றதான் அதாவது தன்னிடம் இருக்கிறது தன் தன்கிட்டயே கடவுள் இருக்கிறாரு ஆனா அதை பார்க்காம வெளியில தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு உதாரணத்தோட இதுல சொல்றாராம் ஓகேவா இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கபீர்தாசனுடைய தோகை ஒன் என்ன குரு கோவிந்த் குரு ஆபனே கோவிந்த் தியோபதாய அந்த கடவுள் அஹ் அந்த ஆசிரியர் குருன்றது நமக்கு சொல்லி கொடுக்க கூடிய ஆசிரியரை குறிக்கிறது இல்லையா அந்த குருவும் கோவிந்த் கோவிந்த்னா கடவுளும் தோகு கடை இரண்டு பேரும் நம்ம முன்னாடி வந்து நின்னா கடைனா ஸ்டாண்ட் நிக்கிறது நம்ம நம்ம அந்த ரெண்டு முன்னாடி வந்து காக்கே லாக்கோங் பாயே சோ யாருடைய கால நம்ம வந்து அஹ் பணிந்திருப்போம் யாருடைய கால்ல நம்ம விழுவோம் முதல் முதல்ல யாருக்கு மரியாதை கொடுப்போம் அதுதான் காக்கேனா யாருக்கு பாயே லாக்கோங் அவங்களுடைய கால்கள்ல விழுவோம் அப்படின்னு சொல்லும்போது பலிஹாரி குரு ஆப்பனே சோ அதாவது அந்த குருன்றவர் யாரு தன்னோட மத்தவங்களுக்காக மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுலயே தன்னுடைய வந்து தன்னோட தியாகம் பண்ணிக்கிறவர் அதுதான் பலிஹாரி அப்படின்னு சாக்ரிபைஸ் பண்றவர் அந்த பலிஹாரி குரு சோ அந்த எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து எல்லாத்தையும் தியாகம் பண்றதுனால அவர் வந்து பலிஹாரி குருன்னு சொல்றாங்க ஆப்னே கோவிந்த தியோ பத்தாயே சோ தான் நமக்கு இந்த கடவுள் யாருன்றது கடவுள் யாரு இந்த உலகத்துல எது நல்லது கெட்டது எல்லாத்தையும் அந்த குரு தான் நமக்கு சொல்லி கொடுக்கறாரு சோ கோவிந்த தியோ பத்தாயே கடவுள் வந்து அதுக்கு தான் அது மட்டும் இல்லாம கடவுளே இவர்தான் கடவுள் அப்படின்னு சொல்றதும் யாருன்னா அந்த ஆசிரியர் தான்

இது ரொம்ப இது இருக்கும் பாருங்க ரஹீமன் அதாவது ரஹீம் ஓடுது இல்லையா அதனால ரஹீமன் தாக்கா பிரேம்கா அத தாகானா த்ரெட் நூலு பிரேம்கான பிரேம்கா தாகா அன்பு என்ற அந்த நூலை தோடோ செட்டுக்காய நீங்க என்ன பண்ண கூடாது தோடோனா அதை வந்து அஹ் அறுத்தெரிய கூடாது சட்டுக்காயனா உடனடியா இம்மிடியா அதை நீங்க அறுத்து எரிய கூடாது அதுதான் சட்காயே தோடா மத்த அப்படின்னு சொல்றாங்க இம்மிடியா அதை நீங்க அறுத்து எரிய கூடாது அந்த நூலை கட் பண்ண கூடாது டூ டேஸே அப்படி நீங்க அந்த நூலை அறுத்துட்டீங்கன்னா இல்லை ஆனா அறுத்துட்டீங்கன்னா திருப்பி நீங்க என்ன பண்ண முடியாது அது ஒண்ணு சேர்க்க முடியாது அந்த த்ரெட்டை வந்து பழையபடி நீங்க மாத்த முடியாது மில்லே அப்படி நீங்க திருப்பி மாத்த முடிஞ்சாலும் அது எப்படி இருக்கும் காங்கிட்டு பரிச்சாயே அது அந்த இடத்துல நீங்க திருப்பி சேர்க்கணும்னு நினைக்கும் போது என்னதான் பண்ண முடியும் அந்த திருட்டு முடிதான் போட முடியும் அதை வந்து ஜாயின் பண்ணும்போது அந்த நாட்டு வந்து நமக்கு கண்டிப்பா அப்படியே அந்த இடத்துல தெரியும் அதுதான் பரிஜாய அப்படியே அந்த நாட் வந்து அந்த இடத்துல நமக்கு தெரியும் என்னைக்குமே அது வந்து பழையபடி மாறாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது அன்புன்றது ஒரு நூல் மாதிரி அதை நம்ம இம்மீடியட்டா அது அரு தெரியக்கூடாது அப்படி ஒன்ஸ் அறு தெரிஞ்சுட்டுன்னா நமக்கு திரும்ப பழையபடி கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் அது நடுவுல அந்த முடிச்சு வந்து எப்பவுமே இருந்து முடிச்சு எப்படி இருக்கோ அது போல நம்மளுடைய உறவுலயும் அந்த ஒரு முடிச்சுன்றது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் பழையபடி அந்த உண்மையான உறவு இருக்காது அப்படின்னு சொல்ல வர்றாரு நெக்ஸ்ட் விதா தன் உத்தம் வினா சாரி வித்யா தன் உத்தம் வினா கஹோஜு பாவைக்கும் வீனா டுலாயே நாமிலை ஜியோங் பங்கா கி போன் இது யாரோடதுன்னா விருந்தோடது விருந்தோட ஒரு அஹ் போயம் ஓகேவா சோ இது வித்யா தன் அதாவது கல்வியும் அந்த காசும் உத்தம் வினா ஹார்ட் ஒர்க் இல்லாம கிடைக்காது வித் ஒர்க் அந்த எஜுகேஷனும் அந்த பணமும் அந்த காசோ நமக்கு செல்வம் இந்த இடத்துல செல்வம் அதாவது கல்வி செல்வம் இது இரண்டுமே வித்தவுட் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் இல்லாமல் கிடைக்காது உத்தம்னா ஹார்ட் ஒர்க் ஜூ பாவை கோன் ஸோ அப்போ சொல்லு நம்ம என்ன சொல்லு ஜூ பாவை கோன் கஹோஜு பாவை கோன் இல்லை என்ன மீனிங்னா உங்களுக்கு எப்போ நம்ம என்ன பார்த்தோம் வித்தவுட் ஹார்ட் ஒர்க் எப்படி நமக்கு எஜுகேஷனும் செல்லும் அந்த கல்வியும் செல்லும் கிடைக்காதோ கிடைக்காதுன்னு சொல்றாங்க இல்லையா ஸோ அப்படி கஹோ சொல்லுங்க ஜு பாவை கோன் ஸோ அப்படி அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணாம யாருக்காவது இந்த விஷயங்கள் வந்து இந்த இரண்டு விஷயங்களும் கிடைச்சிருக்கா அப்படி யாராவது இருக்காங்களா சொல்லுங்க அப்படின்னு வந்து இந்த விருந்துன்றவர் கேட்கிறாரு அந்த போயிட்டு வந்து கேட்கிறாராம் வீணா டுலாயி நாமிலை ஜியோங் பங்காக்கி போன் அதாவது அந்த அசைக்கிறது மூவ் பண்றது மூவ் பண்ணாம கிடைக்காது மூவ் கிடைக்காது அசைக்காம கிடைக்காது ஜியோங் கி போன் அப்ப அசைக்கல அப்படின்னா அந்த பங்கானன்னு அந்த விசிறி இருக்கு இல்லையா அது வந்து நமக்கு எப்படி வந்து காற்று கொடுக்கும் பவுன ஏர் காற்று சோ அந்த விசிறி வந்து நம்ம அசைக்கல அப்படின்னா இல்ல சுவிச்சோ ஏதோ போடல இல்ல நம்ம கையில வச்சிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு கரண்ட் இல்லாதப்ப கையில வச்சிருப்போம் அந்த விசிறிய காற்று வரும் அதுதான் பங்காக்கி பவுன் அந்த விசிறிய அசைக்கலனா துலாயே பீனா நாம இல்லை அசைக்காம கிடைக்காது நம்ம விசிறிய அசைக்காம கையில வச்சிருக்கும் போது அப்படின்னு சொல்ற அதுதான் எப்படி பங்காக்கி பவுன் அந்த விசிறி காற்று டுலாயே பினா அசைக்காமல் நாம் இல்லை கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க ஹரிசா ஹீரா ஜாங்கை கரே ஆன் கி ஆஸ் தேனர் ஜம்பூ சாரி ஜம்பூர் ஜாஹிங்கே சத் பாஷை ரைதாஸ் அதாவது இது வந்து ரைதாஸ் உடையத அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஹரி சா ஹீரா அதாவது கடவுள் கடவுள் வந்து கடவுள் வந்து ஒரு வைரத்தை போன்றவர் அவரை விட்டுவிட்டு அதாவது கடவுள் வைரம் போன்ற அந்த கடவுளை விட்டுவிட்டு அதாவது அவரை மதிக்காமல் விட்டுவிட்டு கரை ஆண் கி ஆஸ் அதாவது அந்த ஆண்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதை அந்த கௌரவத்தை வந்து கௌரவத்தின் மேல் நம்பிக்கை ஆஸ் அப்படின்றது நம்பிக்கை வைக்கிறது தன்னுடைய சுய கௌரவம் செல்வத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறது எந்த விதத்துல அது சரியா இருக்க முடியும் அதாவது அந்த வைரம் போன்று அந்த கடவுளை விட்டு விட்டு விலைக்கு மதிக்க முடியாத அந்த கடவுளே நினைப்பை விட்டு விட்டு தன்னுடைய சுய கௌரவத்தின் மேல் நம்பிக்கையை வைப்பவனுக்கு எப்படி எல்லாமே கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த மனிதன் ஜம்பூர் ஜாஹிங்கே அவன் கண்டிப்பா அந்த யமலோகத்து அந்த யமலோகத்துக்கு தான் போக முடியும் அந்த இடத்துக்கு தான் ஜம்பூர் அப்படின்றதுன்னா அந்த யமதர்ம இருப்பாங்க இல்லையா அங்கதான் அங்க அங்கதான் அவனால இருக்க முடியும் ஜாஹிங்கேனா போவான் சத் பாஷே இந்த வார்த்தை வந்து உண்மை இந்த இதுதான் உண்மையான உண்மை ஆவத்து ஹி ஹரஷே நஹிங் நயனிங் துளசி தஹாங் கஞ்சன் பரசே மேக ஆவத்துஹி அதாவது ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வீட்டுக்கு வரான் அப்படின்னா ஹரஷே நஹி வீட்டுக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம் அப்படி போயிருக்கிறவங்க வந்து வந்திருக்கவங்களை பார்த்து ஹரஷி நகி சந்தோஷப்படல நைன நகி ஸ்னேக அன்பான அந்த அன்போட அன்பா அன்பு அந்த அன்பு நிறைந்த அந்த கண்களால பாக்கல அப்படின்னா துளசி அந்த துளசிதாஸ் அந்த போயட் அந்த போயிட்டு வந்து என்ன சொல்றாராம் தஹாங் ந ஜாயியே தஹாங்கனா அந்த இடத்துக்கு ந ஜாயியே அப்படிப்பட்ட இடத்துக்கு போகாதீங்க கஞ்சன் வரசி மேக அந்த வானத்திலிருந்து அந்த தங்க மழை பொழிந்தாலும் நீங்க அங்க போகாதீங்க அப்படின்னு சொல்றாரு அதாவது ஆபத்துஹி ஒரு மனிதன் ஒரு ஒருத்தரோட வீட்டுக்கு போகும்போது அவங்க வந்திருக்கவங்களை பார்த்து சந்தோஷப்படாம ஹரஷே அப்படின்னா ஹாப்பி ஹாப்பி ஹரஷே நஹி சந்தோஷப்படாம ஸ்னேகி நைன நகி அந்த அன்பான பார்வை இல்லைன்னா துளசி என்ன சொல்றாரு தஹாங் நாயி அப்படிப்பட்ட இடத்துக்கு போகாதீங்க எப்படி ஏன் அந்த வானத்திலிருந்து பொன்மழையே பொழிஞ்சாலும் அப்படிப்பட்ட இடத்துக்கு போகாதீங்கன்னு துளசிதாச சொல்றாராம் ஓகேவா இவ்வளவுதான் நமக்கு தூகாவளி